ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களுக்கு மத்தியில், ஜோதிடம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அல்லது விளக்கம் தேவைப்படுகின்ற செய்தி என்னவென்றால், என்னோட ஜாதகத்தில் ஏதாவது யோகங்கள் இருக்கா, என் ஜாதகம் யோகமான ஜாதகம்தானா என்று கேட்கின்ற அல்லது எதிர்பார்க்கின்ற, கேட்காவிட்டாலும் மனதளவில் நினைத்து பார்க்கின்றவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம். ஏன்னா மனுஷனை பொறுத்தளவு தோற்று போகணும், கஷ்டப்படணும், சிரமப்படணும்னு விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எல்லோருக்கும் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல புகழோடு கீர்த்தியோடு வாழ வேண்டும் என்பதுதான் குறிப்பிட்ட ஒரு ஆசை. அதற்காகத்தான் காலையில் எழுந்து எல்லோரும் வீட்டை விட்டு ஓடுறது, சம்பாதிக்கிறது, வீட்டுக்கு வர்றது. ஆக இப்படி ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே இந்த ஜாதகர் யோகமான ஜாதகராக இருக்கிறார் என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த 9 கிரகங்கள், 12 கட்டங்கள், இதை வைத்துக்கொண்டு ஒரு ஜாதகரின் யோக பாக்கியங்களை, இவருடைய வாழ்க்கை விஸ்தீரணமானது, இவர் மிகச்சிறப்பாக வாழப்போகிறார் என்று சொல்ல வேண்டுமென்றால் அந்த ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருந்தால் அதை நாம் அப்படி சொல்ல முடியும் என்பதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு ஜாதகம் யோகமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் 12 கட்டங்களில் 3 கட்டங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. முதலாவது கட்டம் என்னவென்று எடுத்துக்கொண்டால் லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் மிக பெரியவை. என்னவென்று கேட்டால், ஒரு ஜாதகருடைய உருவ அமைப்பில் துவங்கி அவருடைய நடை உடை பாவனைகள் லட்சணங்களில் ஆரம்பித்து அவருடைய சொந்த பலம் பலவீனம் எல்லாவற்றுக்கும் இந்த லக்னாதிபதியே காரணமாக இருப்பார். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி திடம்பட இருந்துவிட்டால் இந்த ஜாதகர் இந்த உலகத்தில் சாதனைகளுக்கு மேல் சாதனைகளை செய்வது மட்டுமன்றி எதையும் விட்டு கொடுக்காமல் என்ஜாய் பண்ணி வாழுகின்ற அனைத்து வசதி வாய்ப்புகளை எல்லாம் தன்வசப்படுத்தி கொள்ளக்கூடிய அத்தனையும் அந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும். அதேபோல் ஒரு ஜாதகத்தில் 5 இடம் என்று சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அதனால சொல்லுவாங்க, 5 9 இடத்தோன் அசுபன் சுபன் யாராயினும் மிஞ்சும் சுபபலன் செய்யும் என்று பொருள். அப்போ இந்த 5 இடத்ததிபதி கெட்டு போகாமல், நீச்சம் பெற்று போகாமல், பகைப்பட்டு போகாமல், கெட்ட கிரகங்களோடு இணைந்து கெட்டு போகாமல் இருந்து விட்டாரானால் இந்த ஜாதகத்திற்கு தெய்வ அனுகூலத்தில் துவங்கி பெயர் புகழ் கௌரவம் சுகம் அனைத்து விதயங்களையும் என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், உயர்ந்த நிலைக்கு பாடுபட்டு முன்னேறக்கூடிய களங்கள் இத்தனையும் இந்த 5 இடத்தின் மூலமாக ஒரு ஜாதகர் சொந்தமாக சுயமாக பின்புலத்தில் எந்த உதவிகளும் எடுத்துக்கொள்ளாமல் தாய் தகப்பன் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் பூர்வீக சொத்துக்கள் இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு மனிதன் மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை தொட்டுவிட முடியுது என்றால் அந்த இடத்துல இந்த ஜாதகத்தில் 5 பாவாதிபதி மிக வலுவாக இருக்கணும். இதுபோல் 9 இடத்ததிபதி மிக சிறப்பாக இருந்தால் தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்பாதிக்கணும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும், கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணுகிற போது இருக்கக்கூடிய நிலவரத்தை விட பாதுகாப்பாக வாழ வேண்டுமென்று ஒவ்வொரு ஜீவராசியும் விரும்புகிற காரணத்தினால கண்டிப்பாக இந்த பாதுகாப்பான வாழ்க்கையை அறிவுறுத்தக்கூடிய இடம் 9 இடம். சேர்த்து வைக்கின்ற சொத்துக்களாகட்டும், அதுதான் பாக்கியஸ்தானம்னு சொல்கிறது. பாக்கியம் என்றாலே என்ன? அந்தாலும் பாக்கிய வாண்டா கொடுத்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றிருந்தால்தான் அந்த ஜாதகத்திற்கு சேர்க்கிற பணம், சேர்க்கின்ற சொத்துகள் இவைகளெல்லாம் கையில் நிற்கும். அப்போது இந்த 3 ஒரு ஜாதகத்தில் ஒரே மாதிரியாக அமையுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான லைஃப் இந்த உலகத்தில் இருக்குதே. அப்போ இந்த 3 விஷயமும் ஒன்றாக அமையக்கூடிய ஜாதகங்கள் உண்டா என்றால் உண்டு. எப்படி? இந்த 3 பேரும் ஒரே வீட்டில் இருக்கணுமா? அது அவசியம் இல்லை. இந்த 3 பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். லக்னாதிபதியோடு 5 இடத்ததிபதி அல்லது பரிவர்த்தனை அமைப்பு, 5 இடத்ததிபதியோடு 9 இடத்ததிபதியின் பார்வை அல்லது பரிவர்த்தனைகள், அல்லது மூவரும் திரிகோண பலம் பெற்றிருப்பது, கேந்திர பலம் பெற்றிருப்பது, இப்படிப்பட்ட அமைப்புகளில் இந்த ஜாதகர் இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய யோக பாக்கியங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த யோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஆயிரக்கணக்கான யோகங்களை சொல்கிறது உண்டு. கெட்ட நடவடிக்கைகள், கெட்ட சம்பவங்களை கூட நம் பெரியவர்கள் யோகம்னு தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆக கிட்டத்தட்ட 1800 யோகங்களுக்கு மேலே ஜாதக கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த 3 கிரக அமைப்புகளும் மிகச்சரியாக இருக்கின்ற பட்சத்திலே மிகப்பெரிய யோக பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு.
சரி, இது இருந்துட்டால் போதுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. அதான் ஜாதகத்தோட ஒரு அடிப்படை ஒரு அனுகூலமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோசியத்தில் மட்டும் ஒரு விஷயம் சரியாக இருக்குது இது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்போ இந்த மூன்று கிரக பலம், இந்த மூன்று இடங்களுக்குண்டான கிரகங்களின் பலம் சரியாக இருந்தாலும் கூட நல்ல சரியான வாலிப வயதுகளிலே சரியான யோக திசையும் நடக்க வேண்டும். எப்படி, ஒரு 20-40 வயசு வரைக்குத்தான் ஒரு மனிதனுடைய உடலும் உள்ளமும் இணைந்து செயலாற்றி வெற்றி பெற்று உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பக்குவமான பருவ வயதுகள். அப்போ இந்த வயதுகளிலே ஒரு யோகமான திசை நடக்குமானால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு உறுதியாக மிகப்பெரிய பாக்கியம், தனபாக்கியங்கள், பெயர் புகழ் அத்தனையும் கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க 5ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ரொம்ப நல்லா படிக்கும். ஒரு 15-20 வயசு தாண்டி போகிற போது படிப்பே தேவைப்படலைங்கிற மாதிரி இப்போ வித்ரா பண்ணிட்டு வெளியில் வந்துடும். அப்போ இதெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையாக ஜாதகத்தில் கிரக பலம் இருந்தாலும் கூட நடக்கக்கூடிய திசையின் வலு அமைப்பு யோக பாக்கியம் யோக திசை என்று இருந்தால்தான் அந்த ஜாதகருக்கு எப்படி தட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடை ஒழுங்காக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு கையோட துணை வேணுமோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட யோக திசையும் நடந்து வரணும். அப்போ ஒரு வாலிப வயசில் 5 குடையவன் திசை, 9 குடையவன் திசை, லக்னாதிபதி திசை என்பது கூட வாலிபத்துக்கு சரிப்படாது. 5, 9ஆம் இடத்ததிபதி திசை நடந்து இருவரும் ஒன்றாக இணைந்திருந்து பகை இல்லாமல் நட்பு கிரகங்களாக இருந்து யாராவது ஒருவர் ஆட்சியும் உச்சமும் பெற்றிருப்பாரே ஆனால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு அந்த குறிப்பிட்ட பருவ வயதுகளில் வருகின்ற அந்த திசைகள் மிகப்பெரிய யோக பாக்கியத்தை கொடுத்து அவர் எந்த குடும்பத்தில் பிறந்தார், எப்படி படித்தார், என்ன செய்ய தகுதி படைத்தவராக இருந்தார் என்பதையெல்லாம் கடந்து மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை தொட்டுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால தான் சொல்லுவாங்க, ஜாதகத்தில் யோகம்னு ஒன்று இருந்துருச்சுன்னா அதுக்கு திறமை தேவையில்லை, பெரிய சர்டிஃபிகேட் தேவையில்லை, பெரிய பெண்புலத்தில் பிறந்திருக்க வேண்டிய அவசியங்கள் தேவையில்லை. எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த தெருவில் யாருக்கு பிறந்திருந்தாலும் அந்த பிள்ளைகள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு வந்துவிடும் என்பதை இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாக நன்றாக தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் உண்மை. நேயர்களே, நாம் அடுத்த வீடியோலையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.